வணக்கம் மாணவர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் கணினி பயன்பாடுகள் இருக்கக்கூடிய 11வது பாடம் HTML உரை வடிகூட்டல், அட்டவணை உருவாக்குதல், பட்டியல்கள் மற்றும் இணைப்புகள். ஓகே, அடுத்தது எழுத்தினுடைய வகை, அளவு, வண்ணம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாக இளையதளத்தில் போகும்போது ஒவ்வொரு பேஜ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் அதிகமாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பேக்ரவுண்ட் கலர் மாறி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்தினுடைய வகை, எழுத்து அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபாண்ட். ஃபாண்ட்னா என்ன? எழுத்து. ஓகேவா? வகை டைப், ஃபாண்ட் டைப். அடுத்தது அளவு, சைஸ். வண்ணம்னா கலர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபாண்ட் ஒரு எழுத்துடைய வகையை மாற்றலாம், அளவை மாற்றலாம், அந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான நம்ம ஒரு நிரல் எழுதலாம். இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு டிஸ்பிளேல கலர்ஃபுல்லாக தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா கலர் கலராக தான் தெரியுது, எதுவுமே சாதாரண எழுத்துக்களில் இருக்காது. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கலரில் இருக்குது, அது பார்க்குறவங்களே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நாமளும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கலரை சேஞ்ச் பண்ணலாம், சைஸை சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நமக்கு கீழே ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபாண்ட் ஃபேஸ் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, ஃபாண்ட் ஃபேஸ் எழுத்தினுடைய வகை. அங்கே என்ன எழுத்து வகை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏரியல் பிளாக். ஏரியல் பிளாக்குங்கிறது ஒரு ஃபாண்ட்டோட பெயர், சரியா? நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, அதில் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஏரியல் பிளாக். சைஸ் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7. அண்ட் தென் கலர், கலர் பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க், திரும்ப ரெட்டு, ப்ளூ. ஸோ எல்லா கலர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் சைஸும் 1லேருந்து 7 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா, ஃபாண்ட் ஃபேஸ்னால் என்ன, எழுத்தினுடைய வகை. நமக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன எழுத்து வகை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏரியல் பிளாக். சைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபாண்ட்டோடைய கலர், ஓகேவா? எல்லா கலரையும் நமக்கு அங்கே டிஸ்பிளேயில் டெக்ஸ்டில் வருது. அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸ் 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது வெளியீடு பார்க்கலாம். வெளியீடு பாருங்கள், ஃபாண்ட் ஃபேஸ். நமக்கு அங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸுன்னு கொடுத்துருக்கோம், இல்லையா? அது எப்பாரு நம்ம இங்கே டிஸ்பிளேயில் தெரியறது, அந்த எழுத்தினுடைய வகை என்னமா, ஏரியல் பிளாக். ஏரியல் பிளாக்குங்கிற ஃபாண்ட்டில் நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் தெரியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கலர், நம்ம என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தோம், ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க், அண்ட் தென் ரெட்டு, ப்ளூ. பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு லைனாக பாருங்கள், அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்கா, அடுத்தது ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க், ரெட், ப்ளூ வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஃபாண்ட் சைஸுங்கிறத நமக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுத்துடைய வகையை சொல்லியிருக்கோம், எழுத்தினுடைய அளவு சொல்லியிருக்கோம், அண்ட் தென் எழுத்தினுடைய கலர் என்னன்றதை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நமக்கு டிஸ்பிளே வருதுன்னு தெரிஞ்சிச்சா, எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வருதுன்னு தெரிஞ்சிச்சா. இப்போ உதாரணம் உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன்விடேஷனாக நம்ம பார்ப்போம், திருமண பத்திரிகைகள், இல்லை ஏதோ ஒரு கடையோட நோட்டீஸ், விளம்பரங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை, இப்போ திருமண அழைப்பிதழ்,
இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை பார்த்தீங்கன்னா வேறு கலரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இந்த டே இந்த தேதியில் இந்த கிழமையில் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் அந்த ஃபாண்டோட சைஸ் சின்னதாக இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஷீட்குள்ளேயே இத்தனை மாடிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும். ஒரு ஃபாண்டோடைய சைஸை மாற்றலாம், கலரை மாற்றலாம், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சைஸு கலர்ஸ், அதனுடைய ஃபாண்டோடைய டைப் என்ன மாதிரியான எழுத்து வகை, இது எல்லாத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரே பேஜ்குள்ளேயே இத்தனை வகையான வெரைட்டிஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டேக் என்ன இப்போ பார்த்தோம், ஃபாண்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தோம், அண்ட் தென் ஃபாண்டோடைய சைஸு, அண்ட் தென் ஃபாண்டோடைய கலர். ஓகேவா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேக் என்ன பார்த்தோன்னா பிரிவு இடைவெளி, செக்ஷன் பிரேக். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா செக்ஷன் பிரேக். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒட்டு என்ன அப்படின்னா, என்ன எழுத்து பார்க்குறோம் அப்படின்னா HR, அதாவது ஹரிசாண்டல் ரூல்ஸ். என்னம்மா? HR, ஹரிசாண்டல் ரூல்ஸ். இந்த டேக் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இந்த முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த HR அப்படிங்கிற டேகுக்கு தான் என்னது முடிவு ஒட்டு இல்லை. சாதாரணமாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதும்போது HTML ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராமோட எண்டிங்கில் என்ன பண்ணோம், HTML முடிக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டு முடிப்போம். சாதாரணமாக ஒரு டைட்டில், ஹெட்டிங், பாடி ஆஃப் த ப்ரோக்ராம், இல்லை நம்ம பேஜ் பிரேக்கு, ப்ளூ, அதாவது போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம் தொடக்கம் ஒட்டு முடிவு ஒட்டு பார்த்தோம். ஆனால் இந்த பிரிவு இடைவெளி, செக்ஷன் பிரேக் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கான வார்த்தை என்ன சொன்னேன், HR, ஹரிசாண்டல் ரூல்ஸ். இந்த ஒட்டுக்கு மட்டும்தான் கடைசியில் முடிவு ஒட்டு இல்லை. ஜஸ்ட் நம்ம HR ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பக்கம் நமக்கு என்ன, அந்த இடத்துல ஒரு இடைவெளி மட்டும் நமக்கு ஏற்படும், அந்த இடத்துல நம்ம முடிவு ஒட்டு கொடுக்க தேவையில்லை. இது ஒரு முக்கியமான 1 mark question. நோட் பண்ணிக்கலாமா, இந்த ஒட்டிற்கு முடிவு ஒட்டு இல்லை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதற்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. அதில் பாருங்கள், பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் அலைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த ஒரு இடத்துல பாருங்கள், ஃபாண்ட் முடியும் போது HR அப்படிங்கிற டேக் கொடுத்துருக்காங்களா, HR. ஓகே, அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் இருக்கு, அந்த திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு HR, அண்ட் தென் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க, லாஸ்டில் ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு HR அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான அவுட்புட் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பாருங்கள், ரெண்டு HR யூஸ் பண்ணமா, அவுட்புட்டில் பாருங்கள் ரெண்டு பிரிவு இடைவெளி வந்திருக்கா, ரெண்டு கோடு வந்திருக்கா, ஹரிசாண்டல் ரூல் வந்திருக்கா, ரெண்டு கிடைமட்ட கோடு, ஹரிசாண்டல் ரூல், HR வந்திருக்காப்பா. ஓகேவா? நம்ம ரெண்டு இடத்துல HRன்றத நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள் ரெண்டு கிடைமட்ட ரூல், அதாவது ஹரிசாண்டல் ரூல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இதனுடைய முக்கியமான பண்புக்கூறுகள், இந்த HR அப்படிங்கிறோடைய ஹரிசாண்டல் ரூல்ஸுடைய முக்கியமான பண்புக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்குமே நம்ம இந்த ரூல் அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு சைஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த அதனுடைய உயரம் அகலம் இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கலாம். அதுலேயே ஷேடிங் வரணுமா, இப்போ அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு 3D ஷேடிங் வரணுமா அப்படியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கோடு என்ன கலரில் வரணும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபாண்டோடைய சைஸு கலரு சேஞ்ச் பண்ணும். இப்போது இந்த ரூலர் ஹரிசாண்டல் ரூல் இருக்கு இல்லையா, இதுக்கே நம்ம என்ன பண்ண முடியும், சைஸ் மாற்றலாம், கலர் மாற்றலாம், ஷேடு கொடுக்கலாம், அண்ட் தென் கலர்ஸ் சைஸு வித் அகலம் இதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த HR-னுடைய முக்கியமான பண்புக்கூறுகள். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் ரூல் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ப்ரோக்ராமில் இப்போ ஸ்லைடு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் HR சைஸ் ஈக்குவல் டு 72. சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 72. அந்த கீழே ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப, HR சைஸ் ஈக்குவல் டு 36, வித் ஈக்குவல் டு 50%. எங்கள் வித் என்ன பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜில் நோட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணோம்,
பர்சன்டேஜில் கொடுக்கணும். அண்ட் தென் கீழே ஹெச் ஆல் சைஸ் ஈக்குவல் டு 80 வித் ஈக்குவல் டு 30%, நோ ஷேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே, அண்ட் தென் ஹெச்ஆர் சைஸ் ஈக்குவல் டு 9 வித் 50%, நோ ஷேடோட கலர் என்னமா க்ரீன் கலர். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சைஸ் கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்க, நோ ஷேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் கலர், எல்லா ஃபார்ம்லாவே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதற்கான அவுட்புட் எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஹொரிசோண்டல் ரூல் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்ஸ்ட்டு மாதிரி தெரியுது பாருங்க, 50% கொடுத்தோம் இல்லையா, அது எப்படி தெரியுது பாருங்கள், பெரிய கட்டமாக தெரியுது. அடுத்தது 50% வித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், நோ ஷேட், நோ ஷேட் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், ஃபுல்லாக ஆஷ் கலரில் தெரியுது. அந்த லாஸ்ட்டாக பாருங்கள் ஷேடோட கலர் என்ன பண்ணுவோம், க்ரீன் கலர்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் லைனில் வரக்கூடிய ஹரிசாண்டல் ரூல் பாருங்கள், க்ரீன் கலரில் நமக்கு தெரியுது, அதனுடைய சைஸு அதனோடய வித்து எல்லாமே பாருங்கள். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராமில் என்ன நம்ம யூஸ் பண்ணால் அதுக்குரிய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வித் சைஸ் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், வித்து கொடுக்கும்போது பர்சன்டேஜில் கொடுக்கணும், நோ ஷேட், நோ ஷேட் கொடுத்தா ஃபுல்லாக ஆஷ் கலரில் நமக்கு வந்துடுது, அண்ட் தென் கலர் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் கலரில் நமக்கு டிஸ்பிளேல வருது. இது எல்லாமே அந்த ஹெச்ஆருடைய முக்கியமான பண்புக்கூறுகள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேக் என்ன அப்படின்னா ஒரு அட்டவணை. இப்போ சொன்னாலே நமக்கு ஒரு ரேங்க் கார்டு போடுறோம், இப்போ சாதாரணமாக உங்கள் ரேங்க் கார்டு எடுத்து பாருங்க, என்னென்ன இருக்கு, எந்த மந்த் எந்த மாத தேர்வு இல்லையா, அதில் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் என்ன, நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கீங்க, அட்டண்டன்ஸு, உங்களுடைய ரேங்க் என்ன, டோட்டல் என்ன, சிக்னேச்சர் ஆஃப் த கிளாஸ் டீச்சர், சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் மாஸ்டர், கடைசிக்கில் உங்களுடைய பேரண்ட்டோட சிக்னேச்சர். அப்போ இவ்வளோ பெரிய காலம் நமக்கு அங்கே இருக்குது, வரிசைகளும் நெடுவரிசைகளும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம், அட்டவணை அப்படின்னு சொல்கிறோமா. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு அட்டவணையை எப்படி நம்ம வெப்சைட்டில், நம்ம நிறைய அட்டவணைகள் இந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் பார்த்துருப்போம், எப்படி அந்த கோடெல்லாம் வருது, நெடுவரிசை வரிசைகள், அந்த நெடுவரிசைக்கும் வரிசைக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அந்த டெக்ஸ்ட் வருது, அங்கே எப்படி கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே எப்படி சைஸை மாற்றிருக்காங்க, அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாறி இருக்கு, ரைட்டா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு அட்டவணையை உருவாக்குறதுக்கு நமக்கு என்னென்ன ஒட்டுகள் எல்லாம் பயன்படுது, முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், ஒரு அட்டவணைனா வரிசைகளும் நெடுவரிசைகளையும் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டு இன்புட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நமக்கு ரேங்க் ஆனால் நம்மளுடைய சப்ஜெக்ட்டு, நம்மளுடைய சப்ஜெக்டோட நேம்ஸ், அதோட நம்ம வாங்கின மார்க்கு, டோட்டல் பர்சன்டேஜ், நம்ம நம்பர் ஆஃப் அட்மிஷன், அதாவது எத்தனை அட்டண்டன்ஸ் வந்திருக்கோம், இது எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ண, என்னுடைய அட்டவணையில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டவணை நான் உருவாக்கணும்னா என்னென்னலாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன டேக் எனக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டேபிள், டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் எதுக்காக எனக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரிசையை வரையறுக்கிறதுக்கு பயன்படுது. அண்ட் தென் டிஆர் அப்படிங்கிற ஒட்டானது நெடுவரிசையை வரையறுக்க பயன்படுது. அண்ட் தென் டிஹெச் டேபிள் ஹெட்டிங் டிஃபைன் த டேபிள் காலம்ஸ் உருவாக்குறதுக்கு எனக்கு பயன்படுது. அண்ட் தென் டிடி ஒட்டானது அட்டவணையை உருவாக்க பயன்படுது. அண்ட் தென் கேப்ஷன் அப்படிங்கிற ஒட்டானது அட்டவணைகளுடைய வரிசைகளை வரையறுக்க எனக்கு பயன்படுது. இது இல்லாமல் டி பாடி, டி ஹெட்டு, டி ஃபுட் அப்படிங்கிற டேக்ஸும் நமக்கு இந்த அட்டவணை உருவாக்குறதுல பயன்படுது. ஓகே, இதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நமக்கு இப்போது ஸ்லைடில் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா HTML ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டைட்டில் பாருங்கள், க்ரியேட்டிங் டேபிள், தலைப்பு என்ன, ஒரு அட்டவணையை உருவாக்க போகிறோம், க்ரியேட்டிங் டேபிள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம பார்த்த டேக் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், பாடி கலர், டேபிள் பார்டர், இந்த கேப்ஷன், ஓகேவா, அது என்ன பார்க்கலாம். அடுத்து டிஆர், டிஆர்னா டேபிள் ரோ, டேபிள் ரோ அந்த இடத்துல என்னாகுது, எனக்கு ஒரு வரிசை உருவாக்கப்படுது. டிஹெச் டேபிளோட ஹெட்டிங், புக்கு, ஆத்தர், பப்ளிஷர், டிஹெச்னு ஆரம்பித்தா என்னாகுது, அடுத்தது அந்த டெக்ஸ்ட் முடியும் போது டிஹெச்சை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டேக் ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல டேக் என்ன பண்ணும், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ரோவில் வரதெல்லாம் கொடுத்தாச்சு. அந்த திரும்ப என்னாகுது, அடுத்த ரோ டிஆர், திரும்ப புதுசாக ஒரு ரோவை என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம்.
அதில் டேபிள் ஹெட்டிங் என்னென்ன வரணும், ஃபாக்ஸ் ப்ரோ 2.5, ஆர்கே, டெக்ஸால், ஏபிபிபி பப்ளிகேஷன்ஸ், அண்ட் தென் மூணாவது ரோ விஷுவல் பேசிக் .net, ஜெஃப்ரி ஆர் ஷாப்பிரோ, டாட்டா மெக்ரா ஹில். என்ன பண்ணியிருக்கோம், மூன்று வரிசைகள் கொடுத்துருக்கோம், காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதற்கான வெளியீடு என்ன மாதிரி இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று அடுத்த ரோ என்னது, கோரல் கோர் ஜாபா வால்யூம் 1, ஹாட்ஸ்மேன் கோர்னல் பியோசன். ஓகேவா, இப்போ இதற்கான வெளியீடு எப்படி இருக்குது பாருங்க. புக்கு, ஆத்தர், பப்ளிஷர், ஒரு அட்டமனை ஃபஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகிருக்கா, ஏன்னா நம்ம டேபிள் அப்படிங்கிற டேகை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்னாகுது, வரிசைகளும் நெடுவரிசைகளும் அங்கே சேர்ந்து ஒரு அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம கேப்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பாரு, அது எங்கே இருக்குது, மேலே டைட்டிலில் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்தது டேபிள் ஹெட்டிங் டிஹெச்ன்னு கொடுத்தது எல்லாமே எங்கே இருக்குது, டேபிளோட ஹெட்டிங் புக்கு ஆத்தர் பப்ளிஷர்லாம் அது காலமோட ஹெட்டிங்ஸ். அண்ட் தென் டிஹெச் நம்ம கொடுத்தது அடுத்தடுத்த டிஹெச்ன்னு கொடுத்ததெல்லாம் அடுத்தடுத்த வர காலமில் என்னாகுது, டிஸ்பிளேயில் போயிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ டிஆர்னால் என்ன இருக்குது, டிஹெச்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஆரோ மார்க் போட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டிஹெச்ங்கிறது எங்கே டிஸ்பிளேயில் வருது, டிஆருங்கிறது எங்கே வருது, கேப்ஷன்னா என்ன, டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 கொடுத்தனால நமக்கு இந்த மாடலில் நமக்கு ஒரு பார்டர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போது டிஆர், டிஹெச், கேப்ஷன், இந்த டேபிள் பார்டர் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அட்டவணையை நாம் உருவாக்கியிருக்கோம். இப்போது அடுத்தது இந்த அட்டவணையுடைய முக்கியமான பண்புக்கூறுகள் என்னென்ன. இப்போ அட்டவணை எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தோம், டேபிள், டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டிங் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இதுக்குன்னு சில பண்புக்கூறுகள் என்னென்ன இருக்குது, ஒரு முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஒரு 7 விதமான பண்புக்கூறுகள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா செல் ஸ்பேசிங். செல்னா என்ன, நுண்ணறை. ஒரு வரிசையும் ஒரு நெடுவரிசையும் குறுக்கிடும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன சொன்னேன், நுண்ணறைன்னு சொன்னோம். அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ்னா என்ன, இடம். செல் ஸ்பேசிங், அப்போ ஒரு நுண்ணறையினுடைய இடம் எப்படி இருக்கணும், ஒரு நுண்ணறை அதில் இருக்கக்கூடிய இடமானது எப்படி இருக்கணும். அடுத்தது செல் பேடிங், ஒரு நுண்ணறைக்கும் இன்னொரு நுண்ணறைக்கும் என்ன அளவுக்குல வித்து ஹைட் இருக்கணும், வித்தியாசம் என்ன இருக்கணும், செல் பேடிங். அண்ட் தென் பார்டர், ஒரு அட்டவணை உருவாக்கும்போது நம்மளே என்ன பண்ணுவோம், பார்டர் வெளியில் இருக்க கூட மட்டும் பார்த்தா டார்க்காக போடுவோம், இல்லைன்னா டபுள் டபுள் லைனாக போடுவோம், வித்தியாசமாக தெரியணுங்கிறதுக்காக நம்மளே என்ன பண்ணுவோம், பார்டர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், இல்லை டார்க்காக போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது பேர் என்னது, பார்டர். அண்ட் தென் பார்டருடைய கலர், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நமக்கு டிஸ்பிளேயில் வரும். ஸோ எனக்கு அந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும், கலர் நம்ம கொடுத்துக்கலாம். பார்டருடைய கலர் வந்து எனக்கு பிங்க் கலரில் வரணும், எனக்கு ரெட் கலரில் வரணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், பார்டர் கலரை ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்தனாக எனக்கு ரெட் கலர் பார்டர் கிடைக்கும். எனக்கு க்ரீன் நான் கொடுத்தனா பார்டர் கலர் க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்டர் கலரை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது அலைன்மெண்ட். அலைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கண்டென்ட் அந்த செல்லை எந்த இடத்துல எனக்கு வரணும், இடது பக்கம் அசைவில் இருக்கணுமா, வலது பக்கமாக இருக்கணுமா, இல்லை மேலே இருக்கணுமா, இல்லை சென்டர் ஆஃப் த செல்ல இருக்கணுமா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது பிஜி கலர். பிஜிங்கிறது என்னது, பேக்ரவுண்ட், பின்னணி வண்ணம். ஓகேவா, அதாவது அந்த அட்டவணையில் அந்த அட்டவணை மட்டும் பேக்ரவுண்ட் எனக்கு என்ன கலரில் வரணும், இல்லை ஒரே ஒரு செல்ல மட்டும் ஒரே ஒரு நுண்ணறையில் மட்டும் கூட என்ன கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணி வரணும்னு என்னால் என்ன பண்ண முடியும், நம்மளால் சொல்ல முடியும், அது பிஜி கலர். அண்ட் தென் ஹைட் அண்ட் வித். ஹைட்னா என்ன, உயரம். ஒரு வரிசையினுடைய உயரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கு ஏற்ப மாற்றி வச்சுக்கலாம், வேணும்னா அகலமாக உயரமாக வச்சுக்கலாம், இல்லை சைஸை என்ன பண்ணலாம், ஹைட்டை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு காலமோட வித்து, எனக்கு இந்த சைஸில் வேணும், இல்லை இவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்க முடியும், ஹை வித்தை அதிகப்படுத்திக்க முடியும் அல்லது குறைக்க முடியும். இதெல்லாம் இந்த அட்டவணையுடைய அடிப்படை பண்புக்கூறுகள். இப்போ என்னென்ன பார்த்தோம் திரும்ப ஒரு பார்க்கலாமா, அடிப்படை பண்புக்கூறுகள், அட்டவணையினுடைய பண்புக்கூறுகள் என்னென்னு சொன்னேன், மொத்தம் 7 விதமான பண்புக்கூறுகள். அதில் முதல்ல என்னது, செல் ஸ்பேசிங், ரெண்டு செல் பேடிங், மூணு பார்டர், நாலு பார்டருடைய கலர் பார்டர் கலர், அஞ்சு அலைன், 6 பிஜி கலர், அண்ட் தென் 7 ஹைட் அண்டு விட்த்.
இதெல்லாம் தான் அட்டவணுடைய முக்கியமான பண்புக்கூறுகள். 2 மார்க் கொஸ்டின்ல அல்லது 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அட்டவணுடைய முக்கியமான பண்புக்கூறுகள் என்னென்ன, அவை யாவை எழுதுக, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ நமக்கு இந்த 7 பாயிண்ட்ஸ் எழுதி இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போது நம்ம பார்த்த இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வச்சு, இந்த பண்புக்கூறுகள் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் நமக்கு எழுதியிருக்காங்க. அது நமக்கு இப்போது ஸ்லைடில் பார்த்துட்ருக்கோம். பார்க்குறோமா? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஆர் டிஹெச் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சம் டெக்ஸ்ட் நம்ம உள்ளீடு கொடுத்துருக்கோம். புரியுதா? டிஆர் டிஹெச் இதெல்லாம் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ இதனுடைய அவுட் புட் எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீனில் பாருங்கள், எப்படி இருக்கு, பார்டர் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? ஓகே, அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சென்டர் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் டெக்ஸ்ட் எப்படி வந்திருக்கு, அந்த நுண்ணுரையினுடைய மையப்பகுதியில் வந்திருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் பாருங்கள், எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் ரோ இன்சர்ட் பண்ணோம், டேபிள் ஹெட்டிங் யூஸ் பண்ணோம், டெக்ஸ்டெல்லாம் கொடுத்தோம், அண்ட் தென் கலர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு அந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், செல் ஸ்பேசிங் பார்த்தோம், 5, செல் பேடிங் 15, பார்டர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கோம், பார்டர் கலர் ப்ளூ, அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர், அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. இந்த ப்ரோக்ராமில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான அவுட் புட் தான் நம்ம ஸ்க்ரீனில் இப்போது பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ செல் ஸ்பேசிங்னா என்ன, செல் பேடிங்னா என்ன, அலைன்மெண்ட்னா என்ன, பிஜி கலர் இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்த்துலேயே அலைன், வி அலைன், விட்த்து, பிஜி கலர், ரோஸ் ஸ்பேன் அண்ட் காலம் ஸ்பேன், இதுவும் ஒன்று நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. ரோஸ் ஸ்பேன் அண்டு காலம் ஸ்பேன் இதை பற்றி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸ்க்ரீனில் பாருங்கள், நமக்கு நம்ம பார்த்த டேக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நமக்கு எழுதியிருக்காங்க. ப்ரோக்ராம் பார்க்கும்போது பெருசாக இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ டெக்ஸ்ட் எழுதினா தான் நமக்கு ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்க முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம இவ்வளோ லைன்ஸ் நம்ம எழுதி தான் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம பாருங்கள், பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் பாருங்கள், டேபிள் பார்டர் அலைன் ஈக்குவல் டு சென்டர், கேப்ஷன் கொடுத்துருக்காங்க, காலம் ஸ்பேன், காலம் ஸ்பேன் 6 கொடுத்துருக்காங்க, அந்த அலைன்மெண்ட் சென்டர், ரோ ஸ்பேன் 2 கொடுத்துருக்காங்க, ஸோ பிஜி கலர் எல்லோ பிங்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த அலைன்மெண்ட் சென்டர், ரோ ஸ்பேன், காலம் ஸ்பேன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கான அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம பார்த்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். அதில் பாருங்கள், கேப்ஷன் கொடுத்து நம்ம கொடுத்தது மேலே டைட்டிலாக வந்திருக்கா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முல்லை நகர் திருவள்ளூர், இதை நம்ம அங்கே கேப்ஷன்ற இடத்துல கொடுத்துருந்தோம். ஓகே, அண்ட் தென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் டியூரிங், ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காலம் விட்த், காலம் ஸ்பேன், ரோ ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ரோ ஸ்பேன் பாருங்கள், இந்த பக்கம் 11th 12th கிளாஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், 2 ரோவை மெர்ச் பண்ணி 1 ரோவில் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் குரூப்பு சயின்ஸு காமர்ஸ் இதெல்லாம் என்னாகுது, வரிசைகளாக எழுதியிருக்கோம். ஸோ காலம் விட்த் அங்கே என்னாகுது, குரூப்புன்ற இடத்துல பெரிய அளவில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாம் பாருங்கள், பேக்ரவுண்டு எல்லோ கலரில் இருக்குது, கேர்ள்ஸுங்கிறது பேக்ரவுண்ட் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது, 16, 17, 17 and 18 பார் பேக்ரவுண்டு, இது டார்க் இது லைட் ஆஷு, இது டார்க் ஆஷு. அப்போ ஒரே ஒரு அட்டவணையில் இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வர்றதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு அட்டவணையை உருவாக்குறோம், அதில் நம்ம முக்கியமாக பார்த்தது டேபிள், டேபிள் ரோ, டேபிள் ஹெட்டிங் இதெல்லாம் முக்கியமான பண்புகள்னு பார்த்தோம். அடுத்தது அலைன்மெண்ட்ஸ், செல் ஸ்பேசிங், செல் பேடிங், பார்டர், பிஜி கலர், அண்ட் தென் ஃபாண்டோடைய கலர் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பட்டியல்கள். என்ன பார்க்க போகிறோம், பட்டியல்கள். இந்த பட்டியல்கள் தான் என்ன, இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய நோட்டீஸஸ்லாம் பார்த்துருக்கோம், நிறைய கடைகள் தங்களுடைய விளம்பரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி இப்படி போட்டுட்டு போவாங்க. நம்ம பார்க்குவோம்,
அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட சிறப்பம்சங்கள், எங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி லிஸ்ட்டு போடும்போது பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக ஒரு டாட் மார்க் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருப்பாங்க, ஒரு டிக் மார்க் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு ஆரோ மார்க், ஒரு பட்டியெல்லாம் அங்கே லிஸ்ட்டு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பட்டியல்கள். லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், பட்டியல்கள். இந்த பட்டியல்களில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று எண் வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியல்கள், இன்னொன்று எண் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல்கள், அதாவது நம்பர்ட் லிஸ்ட்டு அன்னம்போர்டு லிஸ்ட்டு, ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போ பட்டியல்களில் எத்தனை வகை இருக்குது, ரெண்டு வகை இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எண் வரிசைப்படுத்த பட்டியல், இன்னொன்று எண் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல். ஓகே, இப்போது நம்ம இந்த லெசனில் எண் வரிசைப்படுத்த பட்டியல், எண் வரிசைப்படுத்தப்படாத பட்டியல், அண்ட் தென் முக்கியமாக டெஃபினேஷன் லிஸ்ட் இதை பற்றிலாம் பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தது இணைப்புகள், உள் இணைப்பு வெளி இணைப்பு, எப்படி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு லிங்க் நம்ம கொடுக்க முடியுது, அதுக்கு நமக்கு என்ன டேக் பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த லெசனில். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே உங்கள் கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். வெரி குட், சிம்பிளாக நீங்களும் என்ன பண்ணலாம், ஒரு நிரல் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்து இந்த டேக்கை நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே அதற்கான ரிசல்ட் கிடைக்கும்போது இன்னும் எளிமையாக உங்களுக்கு இந்த லெசன் புரியும். ஸோ இப்போ இந்த லெசன் நம்ம ஃபுல்லாகவே என்னென்னா, நிரலை நம்ம பயன்படுத்தக்கூடிய டேக் எப்படி நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வருது, ஓகேவா, அதுக்கு பின்னாடி நமக்கு என்னென்னலாம் பயன் இருக்குது, ஒரு எழுத்து மாறி வருது, ஒரு சைஸ் மாறி வருது, ஒரு கலர் மாறி வருது, லிஸ்ட்டு வருது, ஒரு இணைப்பு வருது, இனிமேல் இது வரைக்கும் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த லெசன் நீங்கள் படித்ததன் மூலமாக உங்களுக்கு இது எல்லாமே மிக எளிமையாக இப்போ புரிஞ்சிருக்கும். எளிமையான விஷயத்தை தான் நீங்களே ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுலேருந்து நான் என்னென்ன ஒன் மார்க் கொஸ்டின், டூ மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்லியிருக்கேன், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அப்பப்போ ரீகால் பண்ணிட்டே இருங்க. இந்த பாடத்தில் நம்மளால் எளிமையாக மதிப்பெண்களை பெற முடியும். நன்றி, வணக்கம்.